இன்றைய மன்னா 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. 2 Chronicles 16:9. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is loyal to him. யூதாவின் ராஜாவாகிய ஆசா ராஜாவுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா எழும்பினான். உடனே ஆசா ராஜா பயந்து சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் உடன் சம்பந்தம் கலந்து பெனதாத் ராஜாவை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக எழும்ப பண்ணினான். இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாது இருந்தது. ஏனென்றால் ஒருமுறை எத்தியோப்பியர்கள் யூதாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு 10 லட்சம் சேனைகளோடு வந்தபோது வெறும் 2 லட்சம் சேனைகள் மாத்திரமே ஆசா ராஜாவிடம் இருந்தது. அப்பொழுது அவன் கர்த்தரை தேடி அவரை சார்ந்து கொண்டபோது அவனுக்கு கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை தந்தார். இதையெல்லாம் இப்பொழுது அவன் மறந்து போனவனாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை நம்பினபடியால் அவன் அநேக அடிகளை கர்த்தரிடமிருந்து பெற்று கொண்டான். அவன் கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுதோ கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவன் கர்த்தரை மறந்து மனிதனை நம்பின போது அவன் வாழ்வில் இளைப்பாறுதலற்ற சூழ்நிலைமையை சந்திக்க நேரிட்டது. ஆரம்பத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பின இந்த ஆசா ராஜாவால் முடிவு வரையின் வரை கர்த்தருக்காக நிற்க முடியவில்லை. அவன் கடைசியாக வியாதி கொண்டு மறித்தான். அவன் தன் வியாதியிலும் கத்திரி அல்ல பரிகாரிகளையே தேடினான். இந்த ஆசா ராஜா சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்ட போதுதான் கர்த்தர் அனானி என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று அவனோடு பேசினார். அன்பான தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தருக்கென்று கொண்டிருக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? வேதம் கூறுகிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று. உன்னுடைய நம்பிக்கை கர்த்தரை சார்ந்து கொள்கிறதான தன்மை எப்படி இருக்கிறது? சிறிய பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை சார்ந்திராமல் மனிதனை சார்ந்திருப்போமே ஆனால் தேவன் அதிலே பிரியமாயிருக்க மாட்டார். நீ அவரோடு இருந்தால் அவரும் உன்னோடு இருந்து உனக்கு உதவி செய்வார். ஆகவே மனிதனை சார்ந்திராமல் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாயிருந்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இராதவர் நாம் ஆராதிக்கிற தெய்வம். உன்னுடைய வாழ்விலே நீ அவரை சார்ந்து இருக்கும்போது அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கும். விசுவாசத்தோடு கர்த்தரை மட்டும் சார்ந்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமேன்.